Hi friends, this is Rakesh. Now we will see the primitive data types in Java. Primitive data types are value in the port. Now, if you go to the bank, you deposit an amount in the bank. If you deposit 10,000 in the bank, that 10,000 is a value. If you do that technique, you can put that 10,000 in a locker. Here, we can put that locker and the older variables. Now, you can put 10,000 in the bank. இந்த ஏ வந்து தான் அந்த லாக்கர் அந்த லாக்கரில் இந்த 10,000 rupees வந்து விழுது. ஸோ நம்ம வந்து ஜாவாவில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பற்றி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் என்ன இருக்குது அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். இன்டீஜர் இன்டீஜர்னா இப்போ நீங்கள் உங்களோட டெபாசிட் எப்போவுமே வந்து பாயிண்ட்லலாம் இருக்காது. இதர் 20 rupees 30 rupees 1,000 10,000 லேக்ரோட் அந்த மாதிரி ஒரு அப்சல்யூட் வேல்யூவில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணலாம்னா எந்த டைப் வச்சு ஸ்டோர் பண்ணலாம்னா பைட் ஷார்ட் இன்ட் லாங் ஒவ்வொரு இதுக்கும் ரேஞ்ச் இருக்கும். இப்போ ஷார்ட்னா கம்மி ரேஞ்ச் இருக்கும், இன்ட்னா ஒரு அதிகமான ரேஞ்ச் இருக்கும், லாங் வந்து ஹையஸ்ட் ரேஞ்ச் இன்டீஜர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்கிறதுனால நமக்கு தேவையான மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போயே வந்து நீங்கள் வந்து இப்போ எப்போவுமே வந்து 0 to 10,000 தான் நீங்கள் டெய்லி மந்த்லி டெபாசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷார்ட்லியே யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் மீன்ஸ் அதோட ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கும். அதேமாதிரி இன்ட்னா இப்போ நீங்கள் வந்து 1 lakh வரைக்கும் இல்லை 20 lakh வரைக்கும் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ட் ஹோல்டு பண்ண முடியாது, அதோட கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இன்ட்டு வந்து அதோட ஷார்ட்டோட கெப்பாசிட்டியோட ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கெப்பாசிட்டி ரேஞ்சை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஏன்னா அது வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கும். இப்போ பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். லாங் இப்போ நீங்கள் வந்து ஒரு பில்கேட்ஸ் மாதிரி ஆளுங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து பில்லியன் மில்லியன்ஸில் இருக்கும், அதுக்கு மேலேயே இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இன்ட்டு ஹோல்டு பண்ணோம்னா ஹோல்டு பண்ணாது. அந்த மாதிரி கேஸில் நம்ம லாங் அந்த மாதிரி சூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட எக்ஸாக்ட் வேல்யூஸ் பற்றி நம்ம வந்து ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். இப்போதைக்கு இது வந்து ஒரு டைப்பு, அந்த டைப்புக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. லிமிட்டேஷனோட சொல்கிறத விட ரேஞ்சும் சொல்லலாம். ஷார்ட்னா இவ்வளோ தான் ஹோல்ட் பண்ண முடியும், இன்ட்டுனா இவ்வளோ தான் ஹோல்ட் பண்ணி ஒரு லிமிட் இருக்குது. ஸோ நம்மளோட யூஸ் கேஸ் பொறுத்து நம்ம என்ன டைப் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சும்மா வந்து பைட்லேயே ஸ்டோர் பண்ணுற வேல்யூ லாங்கை யூஸ் பண்ணோன்னா மெமரி வேஸ்ட்டும். மெமரி என்னன்னா இப்போ பைட்னா 1 byte எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அது லாங்னா 8 bytes எடுக்கிறேன், 8 bytes 16 bytes எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே அப்படியே வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்மளோட யூஸ் கேஸ் எப்படி இருக்கோ அது வச்சுனா நம்ம வந்து ஒரு டேட்டா டைப்பை டிசைட் பண்ணணும். ஃப்ளோட் இப்போ நீங்கள் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கிங்கன்னா பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர், நான் கரெக்டாக தான் ரைட் நினைக்கிறேன், 3.14 into r² ரைட். ஸோ இங்கே வந்து 3.14 என்பது ஒரு டெசிமல் வேல்யூ, அது பைட்டு ஷார்ட்டு இன்ட்லாங்கெலாம் ஹோல்ட் பண்ணாது, அதுக்கு எல்லாமே அப்சல்யூட் வேல்யூவாக தான் வேணும். வேற ஃப்ளோட்டு டபுள் மட்டும் அந்த ஃப்ளோட்டிங் வேல்யூஸ் டெசிமல் வேல்யூஸை ஹோல்ட் பண்ணும். ஃப்ளோட்டுக்கு ரேஞ்ச் கம்மி, அதோட ஜாஸ்தி ரேஞ்ச் வந்தீங்கன்னா நீங்கள் டபுள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ மெமரி கன்சியூம் ஆகும். ஸோ சூஸ் தி பெஸ்ட் டேட்டா டைப், எந்த டேட்டா டைப்பு உங்களோட யூஸ் கேஸ் கரெக்ட் இருக்கோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேரக்டர், கேரக்டர் என்றால் சிங்கிள் கேரக்டர். இப்போ வந்து உங்களோட பேர் வந்து ஆறில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா கேரக்டர் ஏ ஈக்குவல் டு ஆர்னு வச்சுக்கலாம். ஏழில் ஸ்டார்ட் ஆகுது ஏ, இது வந்து அஃபாஸ்ட்ரஃபி சிங்கிள் அஃபாஸ்ட்ரஃபி கீழே தான் இருக்கணும், சிங்கிள் கோட்ஸ் கீழே தான் எடுக்கணும். ஏன்னா வந்து டபுள் கோட்ஸ் போட்டோன்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணோம். அதை பற்றியும் நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ், இது வந்து நாலாவது டைப்பு. ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னா ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் கீழே கேட்டகரி கீழே இருக்கிறது ஒரே ஒரு பூலியன். இப்போ நீங்கள் வீட்டில் ஏதோ ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க ஆஃப் பண்ணுறீங்கன்னா ஆன் ஆர் ஆஃப் வந்து உள்ளே என்ன ஆயிருக்குனா 0 or 1 இருக்கும். இதே மாதிரி ஜாவாவில் ப்ரோக்ராமிங் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் பூலியன்னா 0 or 1, 0 means true, 0 means false. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்விட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம். ட்ரூன்னு செட் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் ட்ரூவாக இருக்கும், ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். ஃபால்ஸ் மீன்ஸ் 0, டெக்னிக்கலி ஃபால்ஸ்னா 0 value, ட்ரூனா 1. ஸோ இதுதான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஜாவாவில் இருக்குது. இது பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக ஃபர்தர் வீடியோஸ்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு இதுதான் பேசிக்கான திங்ஸு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.